அடுத்த டாபிக் வந்து யூசிங் ப்ரொடக்டர் டு டிரா ரைட் ஆங்கிள் 90 டிகிரிஸ். ஸோ 90 டிகிரிஸ் எப்படி வரையிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ப்ரொடக்டர் ஒரு ஸ்கேல் வேணும் இருக்கு. முதல்ல நம்ம பேஸ் லைன் வந்து நம்ம வரைஞ்சுக்க போறோம். ஸோ பேஸ் லைன் வரைஞ்சிக்கலாமா? நான் வரைஞ்சிட்டேன், ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் வேர்டெக்ஸா நான் எடுத்துக்க போறேன். இந்த வேர்டெக்ஸை வந்து நான் பின்னு போட்டுக்கிறேன். இந்த ரே வந்து கியூன்னு இருக்கட்டும், PQ வந்து ஒரு ரேவா இருக்கட்டும், ஓகேவா? இதுக்கு வந்து எனக்கு லென்த் தெரியாது, அதனால நான் ரேவா எடுத்துக்கிட்டேன். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தெரியும், P எடுத்துக்கிறேன், PQ னு ஒரு ரே, ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், ப்ரோட்ராக்டர் எடுத்துக்கணும். இதுல இந்த சென்டர் பாயிண்ட P ல போய் மேட்ச் பண்ணும். சோ மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பேஸ் லைன் வந்து இந்த Q லைனோட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆயிடுச்சு. சோ இந்த பாயிண்டும் மேட்ச் ஆயிடுச்சு, இந்த லைனும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 90 டிகிரிஸ் எங்க இருக்கு பாக்கணும். 90 டிகிரிஸ் எங்க இருக்கு? 1, 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. இங்க 90 இருக்கு. சோ இங்க வந்து ஒரு டாட் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ப்ரொட்ராக்டர் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ரே வரையணும். ரேனா இந்த பாயிண்டையும் தாண்டி கூட போலாம், அதனால அது ரே. சோ ரே வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். இந்த ரேக்கு வந்து நான் ஆர்னு பேர் கொடுக்கறேன், பி ஆர்னு பேர் கொடுக்கறேன், சரியா? இப்ப வந்து இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட டிகிரிஸ் வந்து 90 டிகிரிஸ். நம்ம இந்த ஆங்கிள் எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், ஆங்கிள் பின்னு சொல்லலாம், இல்லனா ஆங்கிள் QPR னு சொல்லலாம், QPR னு சொல்லலாம், இல்லனா இந்த ஆங்கிள் RPQ னு சொல்லலாம், RPQ. நல்லா பாத்துக்கோங்க, P தான் சென்டர்ல இருக்கணும், ஓகேவா? P தான் சென்டர்ல இருக்கணும், ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கதான் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அதுதான். அதே மாதிரி 90 டிகிரிஸ்க்கு பாத்துக்கோங்க, இங்க வந்து கர்வா போடக்கூடாது, ஒரு பாக்ஸ் மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி எல் மாதிரி தான் போடணும் 90 டிகிரிஸ் எப்பவுமே. இந்த மாதிரி கர்வா போடக்கூடாது 90 டிகிரிஸ், ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி போடணும் 90 டிகிரிஸ்? இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் போடணும், எல் மாதிரி. இந்த மாதிரி கர்வ் வந்து ஆர்கோ கர்வோ இந்த மாதிரி 90 டிகிரிஸ மென்ஷன் பண்ண கூடாது, ஓகேவா? இப்படிதான் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது இதுவே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த பக்கம் ஸ்கேல் வச்சு 0 to 90 பார்த்துட்டோம். இப்ப இந்த பக்கம் ஸ்கேல்ல 0 to 90 போட்டாலும் அதான் வருதான்னு பார்க்கலாம், ஓகேவா? திரும்பவும் நான் ஒரு பேஸ் லைன் வரைஞ்சுக்கிறேன். பேஸ் லைன் வரைஞ்சிட்டேன். இந்த பேஸ் லைனுக்கு நான் என்ன பேர் கொடுக்கறேன், இந்த பாயிண்ட் வந்து P னு எடுத்துக்கிறேன். இங்க வந்து Q-வை தாண்டி ஒரு ரே போகுதுன்னு வச்சுக்கலாம், PQ னு ஒரு ரே வரைஞ்சிட்டேன். இப்ப ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிறேன். இந்த P பாயிண்டோட இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட மர்ஜ் பண்ண போறேன். மர்ஜ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த லைனோட இந்த லைனும் மர்ஜ் பண்ண போறேன். சோ மர்ஜ் ஆயிடுச்சு. சோ பாயிண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு, லைனும் மர்ஜ் ஆயிடுச்சு. சோ இந்த பக்கத்துல இருந்து பாருங்க, நைன்டி டிகிரிஸ் 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இங்க 90 டிகிரிஸ் வந்துச்சு. சோ 90 டிகிரிஸ்க்கு ஒரு லைன் போட்டுருங்க, ஒரு ரே போட்டு இத ஆர்னு போட்டுடலாம். சோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ். இது எப்படி சொல்லுவோம், ஆங்கிள் பின்னு சொல்லுவோம், இல்லனா ஆங்கிள் ஆர் பி கியூன்னு சொல்லுவோம், இல்லனா ஆங்கிள் கியூ பி ஆர்னு சொல்லுவோம். இதெல்லாமே 90 டிகிரிஸ், ஓகேவா? கிளியரா?